திருத்துவ தேவனுடைய திவ்ய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். இந்த பதிவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளிலேயும் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரம் 36 முதல் 50 வரை வசனங்களுக்குட்பட்ட பகுதியிலே காணப்படுகின்ற ஒரு விசுவாசத்தையும், அந்த விசுவாசத்தை கர்த்தர் எவ்வளவு ஆழமாய் உன்னிப்பாய் கவனித்து அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி அவளுடைய பாவத்தை, அவளுடைய குற்ற உணர்வை, அந்த குற்ற உணர்வின் நிமித்தமாய் அவள் வடித்த கண்ணீரை, அவள் எதிர்பார்த்த ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை, என் ஆண்டவரிடத்திலிருந்து என்னுடைய விசுவாசத்திற்கு, நான் நம்புகிற நம்பிக்கைக்கு, என்னுடைய பாவ வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்று வந்து அந்த குறிப்பிட்ட பரிசேயனுடைய வீட்டிலே பந்தி இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே தன்னுடைய குமுறலை, தன்னுடைய கண்ணீரை ஆமீன் கொட்டி அவள் அந்த பாதத்தை கழுவி அவள் வைத்திருந்த அந்த பரிமள தைலத்தை ஊற்றி ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறார். பாருங்கள், இந்த நாட்களிலே நம்முடைய விசுவாசம் எவ்வளவா இருக்கிறது? நிச்சயமாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை துல்லியமாய் கவனிக்கின்ற தேவன். அவர் இறுதியாக 50வது வசனத்தில் சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்து நீ சமாதானத்தோடு போ என்று. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் சமாதானத்தை இழந்து தவிக்கின்றோம்? இந்த நாளில் ஒரு முடிவு எடுத்துக் கொள்ள வேண்டும், நான் கர்த்தரை இன்னும் அதிகமாய், இந்த குறிப்பிட்ட சகோதரி பாவியான சகோதரி என்று, பாவியான ஸ்திரி என்று வர்ணிக்கப்படுகிறது, அந்த ஸ்திரிக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். நம்முடைய விசுவாசம் எப்படியாயிருக்கிறது, அந்த விசுவாசத்தை கர்த்தர் கவனிக்கிறார் என்பது உண்மை. அதை எப்படி கனப்படுத்துகிறார் என்பதை நம்முடைய அன்றாட வாழ்விலே தான் கண்டு அதற்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் விசுவாசிப்போம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையினால் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன்.